வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், மில்லட்ஸ்னால் நமக்கு ரொம்ப நல்லதுன்னு. அதை முளைக்கட்டும் போது அதோட நியூட்ரிஷன் வேல்யூ நமக்கு ஹையாக கிடைக்கும். அந்த மாதிரி நம்ம வீட்டிலே எப்படி முளைக்கட்டலாம், ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். வாங்க அதை நம்ம எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். பாருங்கள், 1 இன்ச்சுக்கு மேலே சூப்பராக முளை வந்திருக்கு. இதை நம்ம வீட்டில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க, நம்ம வந்து எல்லா வகையான மில்லட்ஸ்லேயும் நம்ம செய்யலாம். மொச்சை, அந்த மாதிரி கம்பு, பச்சை பயிறு, இந்த மாதிரி நம்ம எதில் வேணால் நம்ம செய்யலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி முளை நமக்கு வரும். இப்போது கேழ்வரகுனா அதுக்கேற்ற மாதிரி ஒரு 1/2 இன்ச் அந்த மாதிரி வரும். இந்த பச்சை பயிறு, தட்டைப்பயிரெலாம் வந்துட்டு அது குட்டியாக இருந்தாலும் அதோடைய முளை வந்து ரொம்ப 1-1.5 இன்ச் அளவுக்கு நமக்கு கிடைக்கும். நான் இன்றைக்கி எடுத்திருக்கிறது வந்து கருப்பு கொண்டக்கடலை. இதை வந்துட்டு பாருங்கள் எவ்வளோ குட்டியாக இருக்குன்னு. ஒரு 2 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு நான் இதை வந்து தண்ணி போட்டு ஊற வைக்கிறேன். நம்ம ஒரு 10 மணி நேரம் நம்ம இதை ஊற வச்சு நான் எடுத்திருக்கேன். பாருங்கள் அது எவ்வளோ பெருசாக வந்திருக்குன்ட்டு. இப்போ இதை நம்ம வந்து முளைக்கட்ட போகிறோம். இதுக்கு ஒன்றுமே நமக்கு தேவையில்லைங்க, இந்த வெறும் ஒயிட் கிளாத் மட்டும்தான். அது வந்து நல்லா இட்லி துணியெலாம் நம்ம எப்படி நனைச்சிட்டு இட்லி ஊற்றுவோமோ அந்த மாதிரி நல்லா கசக்கிட்டு ஈர துணியில் நம்ம இந்த மாதிரி கட்டி வச்சிடணும். இந்த மாதிரி தண்ணி வடிச்சிட்டு கீழே இருக்க தண்ணியை நான் ஊற்றிட்டேன். இப்போ நம்ம இதை வடிச்சிட்டு இதை அப்படியே முடிச்சு போட்டு அப்படியே வச்சிட வேண்டியதான். இது வந்துட்டு 1 நாள் இல்லை 1.5 நாள் போல் இதை அப்படியே வச்சிடலாம். இப்போ நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். நான் ஒரு 1.5 நாள் ஆகிடுச்சு. முந்தானேத்து நைட்டு நான் கட்டி வச்சேன், இன்றைக்கி காலையில் தான் நான் அதை வந்து ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள் இப்போவே தெரியும் நமக்கு முளை எப்படி வெளியிலலாம் வந்திருக்குன்னு. இதை நம்ம ஓப்பன் பண்ணலாம். இப்போ நம்ம கடையில் வாங்குறத விட இந்த மாதிரி நம்ம வீட்டிலையே கட்டி இந்த மாதிரி ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி பெருசாக நமக்கு கிடைக்கும் போது அது பார்க்கலையே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நமக்கு. இதை சமைச்சு சாப்பிடும் போதும் நமக்கும் ஒரு ஹாப்பி ஃபீலிங்காக இருக்கும், நம்மளே முளை கட்டி நம்ம சமைச்சது அப்படின்ட்டு. இது மாதிரி நம்ம கம்பு எதில் வேணால் நம்ம செஞ்சுக்கலாம். இதே மெத்தட் தான். இந்த மாதிரி மெலிசு துணியாக எடுத்துகிட்டு ஒயிட் கிளாத்தாக இருந்தால் பெட்டரு. நான் இதுக்குன்னே தனியாக துணி வச்சுருக்கேன், ஏன்னா மற்ற கலர் கிளாத்னால் அதோட சாயம் வந்து ஒட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஒயிட் கிளாத்தாக இருக்கும் போது சூப்பராக இருக்கும். இதில் வந்து நான் இன்றைக்கி குழம்பு செஞ்சுருக்கேன், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இதை நம்ம சுண்டல் மாதிரியும் செஞ்சு சாப்பிட்லாம். நார்மலாக நம்ம எப்படி செய்கிறோமோ அது மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்லாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். டிஃபன் பாக்ஸ், ஹாட் பாக்ஸ் இந்த மாதிரி எதுவுமே நமக்கு தேவையில்லை. கட்டி நம்ம அது பாட்டு வச்சுட்டோன்னா நம்ம 1.5 நாள் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். என் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.